உத்திரமேரூரில் 16 லட்சங்கள் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையத்திற்கான கட்டுமான பணியினை பூமி பூஜை செய்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட 17வது வார்டு நல்லூர் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்துவிடும் நிலையில் இருந்தது. இக்கட்டிடத்தின் மேல்தளங்களில் மழை காலங்களில் மழைநீர் ஒழுகி குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருந்தது. இதனால் அப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டித்தர கோரிக்கை எழுந்தது. அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 16 லட்சங்கள் மதிப்பீட்டில் அப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்திற்கான கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன், நகர செயலாளர் பாரி வள்ளல், பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் குணசேகரன், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர். ஆனா அவங்களோட தொழிலை இது குலத்தொழில் எடுத்துக்கொள்ள கூடாது. அவங்க ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விஸ்வகர்மா திட்டம் என்பது அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் அவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக அவர்களை கடன் கொடுத்து அவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுத்து அவர்களை அதிகம் அவர்களை சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த தமிழகத்துல என்னன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது, வறுமையில் இருப்பவங்க வறுமையிலே இருக்கணும். மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது பாமர மக்களை எளிய மக்களை உயர்த்துவதற்கு என்றால் கூட நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி பாமர மக்கள் சாமானிய மக்கள் படிக்கின்ற கல்வியில் தான் நாங்க கை வைப்போம். பணக்கார பிள்ளைகள் செல்வந்தர்கள் குழந்தைகள் 3 மொழி படிக்கலாம், ஆனா பாமர மக்கள் சாமானியரின் மக்கள் 3 மொழி படிக்க கூடாது, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க கூடாது. அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள சமக்கர சிக்ஷா அபியான் என்று விரிவுபடுத்தப்படுகின்ற திட்டத்தை நாங்கள் மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறார்கள் என்றால், மத்தியில் நீங்கள் எல்லாம் செல்வந்தர்களாவதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது, அதை ஏன் எல்லா மாநிலம் புதுச்சேரியில இந்த திட்டம் தீட்டப்பட்ட போது பல பேர் வந்து அதில் பலனடைந்தார்கள். அதுல வந்து டெய்லர் இருக்காங்க, மண்பாண்டம் தொழில் செய்பவர் இருக்காங்க, தச்சர் இருக்காங்க. ஆக இவங்க எல்லாமே மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா யாரையுமே நான் உயர்த்த மாட்டேன், ஆனா நாங்க இப்படியே அரசியல் செய்து கொண்டிருப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பது தவறானது. எது ஆணவம்? சாமானிய மக்களை உயர்த்த மாட்டோம் என்று சொல்வது ஆணவமா? சாமானிய மக்களை உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் இருந்தால் கூட அதை நீங்கள் பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்று சொல்வது ஆணவமா? இது ஒண்ணும் புரியல எனக்கு. என்ன வருத்தம்னா, அண்ணன் திருமாவளவன் போன்று ஒரு அடித்தளத்திலிருந்து உயர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசிவிட்டாரே என்பதுதான் எனது கருத்து. அதுக்குதான் நான் கடுமையான எனது நான் மட்டும் இல்ல, அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் கூட, வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் கூட, எங்களது செய்தி தொடர் பிரசாத், அமர் பிரசாத் ரெட்டி போன்ற எல்லா அஸ்வத்தமன் போன்ற சகோதரர்கள் எல்லாருமே கொதித்து எழுந்து அதற்கான கண்டனத்தை கனக சபாபதி போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு அவர் சகோதரியை இடறிவிட்டாரே என்ற ஒரு எண்ணம் தான் எங்க கட்சியை பொறுத்து இருந்தது. அவர் இந்த வருத்தம் தெரிவித்ததன் மூலம் எல்லாருமே ஒரு ஒரு தளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், யாருக்கும் தனிப்பட்ட பகைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையில உறுதியாகவும் அவங்கவுங்க கொள்கையில், நான் என்னைக்குமே எனது வார்த்தைகளிலோ எனது நடவடிக்கைகளிலோ தனிநபர்களை புண்படுத்தும்படி சொல்லுவேன், கொள்கை ரீதியாக சொல்லுவேன், அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனத்தை வைப்பேன், தனிப்பட்ட முறையில் நான் வைத்தது. அதனால அவர் அப்படி அவர் அப்படி வருத்தம் தெரிவித்த தலைவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு நான் சொல்லல, ஆனா எங்களை சார்ந்த சகோதரர்களும் வருத்தப்பட்டார்கள், அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, தமிழக அரசு ஏற்கனவே 4000 கோடி அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள், அதற்கேத்த கட்டமைப்பு இங்க இல்ல. மேயர் என்ன சொல்றாங்க, போட் எல்லாம் ரெடியா இருக்கும்ன்றாங்க. நான் தான் இன்னைக்கு ஒரு ட்வீட் கூட போட்டேன்,
கூவத்துல போடுற விடுறேன்னு சொன்னீங்களா, அந்த போட்டு எங்க இருக்கு இப்போ? கூவத்தை சரி செய்யறேன்னு சொல்லி 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 இன்னைக்கு கூவம் அப்படியேதான் இருக்கு. அங்க போட்டு விடுறேன்னு அங்க போட்டு விடல, அங்க விடுறேன்னு சொல்ல போட்டு இங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இங்க போட்டு விடுறேன்னு சொன்ன, அதாவது போட்டு விட முடியாத அளவிற்கு விடக்கூடாத அளவிற்கு தண்ணீர் வடிந்து விடும்னு சொன்னா நாங்க மகிழ்ச்சி அடைவோம். இப்ப போட்டெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுறதுக்கு, போட்டை தான் நீங்க தெரியுங்க, நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? இன்னைக்கு தென்சென்னையில ஓட்டு போட்டதுக்கு மக்கள் கவலைப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதே இடத்த நான் தலைவரா இருக்கும்போது போட்ல போனோம் 2016, அப்ப அப்பயே நாங்களும் போட்லயே போயிட்டு இருக்கோம். என்ன ரோட்ல போக முடியல, போட்லதான் போனா என்ன பண்றது? மகிழ்ச்சி கொள்கை இல்லாத மாநாடா இருந்தாலும் எது எதை நோக்கி போய் கொண்டிருக்கா நமக்கு தெரியாது, அவர் சொல்லட்டும் அவ்வளவுதான். மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் வரும்னு நான் நினைக்கல. அதுல ஒரு சாரார் ஒரு ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகும் தான் நினைக்கிறேன். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் எனது கருத்து. விஜய்க்குதான் நெருக்கடியா இருக்கும், வேற யாருக்கும் நெருக்கடியா இருக்காது. ஏன்னா அவங்களாலதான் மாநாடு நடத்துறதுக்கே அவங்க இவ்வளவு திணறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அரசியல் கட்சியெல்லாம் நடத்துறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு டேக் அப்படின்னு சொன்ன உடனே விஷயம் மாறுது இல்ல அரசியல். இதே மாதிரி ரோட்ல கடந்து கட்டப்பட்டு மக்களுக்கு உதவி செய்து மக்களுக்கான கொள்கை எடுத்து சென்று மக்களோடு பழகி அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கனால நெருக்கடியா இருக்குன்னா விஜய்க்குதான், வேற யாருக்கும் நெருக்கடி இருக்க முடியாது. பவன் கல்யாண் வந்து இவரோட ரெண்டு விதமா பாக்கலாம். எங்களை சனாதனம் பாதிக்கும் பார்த்து கொள்ளுங்கள், அதுவரை நீங்க காத்துருங்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அழகா சொல்றாரு பவன் கல்யாண், நான் வந்து இஸ்லாமிய தர்மத்தை மதிக்கிறேன், கிறிஸ்தவ தர்மத்தை மதிக்கிறேன், புத்த மத தர்மத்தை மதிக்கிறேன், சீக்கிய தர்மத்தை மதிக்கிறேன், நான் என் இந்து தர்மத்தை நான் உணர்வு பூர்வமாக பின்பற்றுகிறேன் என்று சொல்றேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த எல்லா தர்மத்தையும் மதிப்போம், ஆனா இந்து தர்மத்தை நாங்க உதாசீனப்படுத்துவோம், இந்து தர்மத்தை நாங்க புண்படுத்துவோம். சனாதனம் என்ற அர்த்தம் என்னென்றால் எட்டர்னல் என்ற அர்த்தம், அழிக்க முடியாதது, ஒழிக்க முடியாதது, எப்பொழுதுமே இருப்பதுன்ற அதோட அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் அழிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க வந்து இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு கொள்கையை இப்படி சொல்வீர்களா என்பதுதான் அவர் கேள்வி. அழகா அதான் கேட்கிறார். அதனால நாங்களும் அதை வலிமையாக கேட்போம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் சொல்றார். அந்த அப்புறப்படுத்த வரும் காலத்தையும் நாமளும் பார்க்கத்தான் சொல்றோம். அவ்வளவுதான். தேங்க்யூ.